ஒரு விஷயம் மட்டும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. அது என்னன்னா, ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் அரசியலே மோசம்ப்பா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அரசியல்னா கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்ன அரசியலடா போங்க அப்படின்னு சொல்லி வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இன்னொரு தரப்பு அரசியல் மோசம்னு நீங்க சொல்லக்கூடாது, அது தவறானது. அது உங்களுடைய ஏழாமை நாள் தான் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. நான் வந்து இப்போ கோவிட்ல பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல, நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன். அதே போல இது கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணான்னு சொல்றேன். புரியல, ஏன்னா எனக்கு வேண்டாம். ஏன் சொல்ல தெரியுமா, நம்மளுக்கு ஆண்டம் வந்து கொடுத்துருக்கான் அந்த இது தகுதி. அதை எதுக்கு நம்ம ஏத்துக்கணும்? அது போல மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க சொல்லும் போதே மறுபடி எதை வலியுறுத்துறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தாங்க. இது உலக நடிப்புடா சாமி. ஃப்ரீ எதுக்காக வாங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? நம்மளோட அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா. அது ஃப்ரீயா கொடுத்தா அவங்களுக்கு வாய் அடிக்கிற கடமை. உன்னோட கவுண்ட் உன்னோட காசு இருந்தா குடிப்பே நீ. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. காசு எப்படி குடுப்பே நீ? அதனால ஒரு நீ நாலு பேருக்கு என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. மத்தவங்களோட பாதிக்குது இல்ல, மத்தவங்களை பாதிக்கல. என்ன பாதிக்குது இப்போ? ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, பத்து பேருக்கு நான் நீ கொடுக்க போறேன். ஆமா, இது அதெல்லாம் எவ்வளவு பேர், 99 பேருக்கு பாதிக்கலாம் இல்ல? என்ன பாதிக்கும்? தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அரசு இது அரசு திட்டங்கள் பாதிக்குது இல்ல, அவனுக்கு வேலை வாய்ப்பு பாதிக்குது இல்ல? என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க இவங்க ஃபோகஸ் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா, இங்க எப்படி வளர்றதுக்கான எதெல்லாம் உதவி பண்ணுச்சோ அது எல்லாமே இவங்க ஃபோகஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. பயர் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் ஒன்னு, அதாவது எதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறதோ அதை அட்டாக் பண்றாங்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா, அதை வச்சு தான் மோசம் சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் இங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்டேட் அந்த லேயருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சோ அப்ப அதை ஃபோகஸ் பண்ணி ஹிட் பண்றது. ஆனா இதே தான் வந்து அடுத்த ஸ்டேட்ல இருக்கு, ஆனா அங்க அதை மோசம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. இது இது திருப்பி கொடுத்தா உங்க வளர்ச்சியை பாதிக்கலன்றீங்களா? கண்டிப்பா பாதிக்கல. எந்த எந்த பிளே ஓவர் கட்டல, எந்த ரோடு போடல. ஏன் அதுக்கு அவனுக்கு அந்த வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலன்னு தான் என்னோட கேள்வி. அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1,50,000 உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. கேட்டுக்க. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? புரிஞ்சதா? ஏன் 1,50,000 சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? இல்ல சார், பாஸ் வந்து 3, அது இது பிரிவிலேஜ் சார். எம்ப்ளாயி கொடுக்கற பிரிவிலேஜ் சார். எப்படி ஏன் பிரிவிலேஜ் சார்? நீ வீடு அவைலபிள் இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. அரசியல்வாதிகள் தான் வந்து 2007 முறியசா
என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். என்ன போய் அரசியல்வாதி ஆகல சார், நீங்க படிச்சீங்க ஆனீங்க, நீங்க நடத்த இன்ஜினியர் சார். ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்னு போங்கடா. நான் சாமானிய மக்கள் தான் சார், நீங்க எப்படி சார் சொல்லலாம்? சாமானிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இலவசங்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? வேண்டாம் எப்படி நீங்க சொல்லலாம்? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா, ஒண்ணு குடித்தாங்க ஐயா. நான் வந்து ஒரு சாமானிய பொண்ணு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்ன விட்டுனா? நான் ஜாய்ஸ்ல விட்டுனாங்க அம்மா. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. எங்களுடைய பள்ளி பருவத்துல இருந்து நாங்க வந்து சாதி மதம் பார்த்து பழகல சார். ஆஹா சார், அந்த சாதிய காட்டுறது அரசியல், அதான் சார் ஒழிக்கணுன்றது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஒழிப்பை எது பேசுகிறது? ஜாதி ஒழிப்பை மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்ல. உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்ல. வேற ஏதாவது சங்கங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சங்கம், கம்பெனிகள் இருக்கக்கூடிய சங்கங்கள், யாராவது அந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? வரல. அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது? அரசியல் தான் பேசுது. அரசியல் தானே பேசுது. உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும்? ஆமா. அப்ப நீங்க அப்ப அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அப்ப அரசியல்ல இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. கட்சிகள் எல்லாமே இலவசன்ற பேர்ல மக்களை மூல செலவு செஞ்சு அதன் மூலமா ஓட்டு வாங்கி அதன் மூலம் கட்சி நடத்தி அவங்க தனிப்பட்ட முறையில வந்து நல்ல பயன்பெற்றுக்கிறாங்க. மோஸ்ட்லி நாங்க வந்து ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் இருந்தா எந்த ஃபீல்ட்னாலும் வருவோம். இப்ப இருக்கிற யூத்துக்கு மோஸ்ட்லி அரசியல் மேல உடன்பாடு இல்ல, இன்ஸ்பிரேஷனே இல்ல. அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணதா வராங்க மோஸ்ட்லி. அவங்க தேயாத சர்வன்ட். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஆனா வரவங்க எல்லாருமே பிக் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஏய், உள்ள வரையில அவன் வேலையாளா இருக்கணும்லாம் வர மாட்டான். ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும் தான் வருவான். அடாடா அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா நீங்க நடத்த முடியாது. அந்த மாதிரி என்ன சொல்றீங்க? அவர் சேவை செய்தன வந்திருக்காரு, அவருக்கே நான் வேலையால. நீங்க சேவை செய்ய வர்றான், அவன நான் வேலையால சொல்லுவேன் அப்படிங்க. அவரோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது? இதுன கதையா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு நம்ம மரியாதை இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா? அதாவது 400,000 பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. ஆமா சார். உங்களுக்கு கோட்டால சீட்டு கிடைக்கல கோவம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.